அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகேவிற்குரிய மாடல் டெஸ்ட்டு இரண்டாவது டெஸ்ட்டு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாடல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் கண்டிப்பாக தமிழ் மற்றும் ஜிகேவில் கிங்காக இருக்கணும்னு தான் எங்கள் ஆசை. வாங்க முதல் கேள்வி பாருங்கள். கண்டங்களின் மேற்பகுதி என்னவென்று அழைக்கப்படுகிறது? கண்டங்களின் மேற்பகுதி அழைக்கப்படுகிறது என்னவாறு? ஆன்சர் கரெக்டு தான். கண்டங்களின் மேற்பகுதி பார்த்தீங்கன்னா சியால் என்று அழைக்கப்படுகிறது. 101வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 101வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 2016 என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை உறுப்பினர்கள், அதாவது கட்சி மற்றும் பகுதிகள் சேர்ந்து இருந்தனர்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை உறுப்பினர்கள், கட்சி மற்றும் பகுதிகளைச் சேர்ந்து மொத்த உறுப்பினர்கள்? ஆன்சர் 389 பேர். மூலப்பொருள்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது என்ன தொழில்? அதில் என்ன வகை தொழில்? மூலப்பொருள்களை பயன்பாட்டு பொருள்களாக மாற்றுவது என்ன வகை தொழில்? ஆன்சர் இரண்டாம் நிலை தொழில்கள் என்பது சரி. ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் அப்படியே நோட் பண்ணிட்டு கண்டிப்பாக பாட்டே வாங்க. கொடுமணல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கொடுமணல் பற்றி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கொடுமணல் பற்றி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் 10 என்பது சரி. பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு என்ன அளவு? ஆப்ஷன்ல பாருங்க. பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதனை தீர்மானிக்கும் அளவு என்ன? ஆன்சர் அடர்த்தி என்பது சரி. உலக உணவு தின நாள் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? உலக உணவு தின நாள் எது? ஆன்சர் அக்டோபர் 16 தேதி என்பது சரி. தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடல் என அறிவித்தவர் யார்? அந்த நம்ம தேசிய கீதத்துக்கு இணையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் என அறிவித்தவர்? ஆன்சர் ராஜேந்திர பிரசாத் என்பது சரி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் யார்? காளிதாசர் என்பது சரி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் காளிதாசர் ஆவார். வளங்களின் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்ற கூற்றை கூறியவர் யார்? வளங்கள் என்பது மனிதனின் பேராசைக்கு கிடையாது, அவனது தேவைக்கு மட்டுமே என்ற கூற்றை கூறியவர் காந்தி அவர்கள். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சுமேரியர்கள் என்பது சரி. பாரிஸ் சாந்து ஜிப்சத்தை என்ன செய்யும் போது கிடைக்கிறது? ஜிப்சத்திலிருந்து பாரிஸ் சாந்து கிடைக்கிறது. ஜிப்சத்தை என்ன செய்யும் போது பாரிஸ் சாந்து கிடைக்கிறது? ஆன்சர் அதனை வெப்பப்படுத்தும் போது தான் நமக்கு பாரிஸ் சாந்து கிடைக்கிறது. குலாம் கிரி அதாவது அடிமைத்தனம் என்ற நூலை எழுதியவர் யார்? குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே என்பது சரி. தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது? தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ராணடே என்பது சரி. சிவபாதசேகரன் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. சிவபாதசேகரன் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் முதலாம் ராஜராஜன் தான் சிவபாதசேகரன் என அழைக்கப்பட்டார். இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி பார்த்தீங்கன்னா மவுண்ட் சின்ட்ராம். அந்த மவுண்ட் சின்ட்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மவுண்ட் சின்ட்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் மேகாலயா என்பது சரி. எவ்வளவு கரைப்பொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் என்பதற்கு அளவீடான என்பதற்கான அளவீடாகும். அது எவ்வளவு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் என்பதற்கான அளவீடு எது? ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கரைதிறன் என்பது சரி. கரைதிறன் தான் எவ்வளவு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் என்பதற்கான அளவீடு ஆகும்.
முதலாம் ராஜேந்திரன் எங்கு வேத கல்லூரியை நிறுவினார்? முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரியை நிறுவினார் எங்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன இடம், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. குத்தகைக்காரர்கள், இவங்களுக்கு சொந்த நிலம் கிடையாது, இவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குத்தகைக்காரர்கள், சொந்த நிலம் இல்லை, அவங்க எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னு பார்த்தீங்கன்னா உளுகுடி என்று அழைக்கப்பட்டனர். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1664 ஆண்டாகும். ஆம்பூர் போர் நடந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆப்ஷன்ல 1749 என்பது சரி. ஆவர்த்தன வரிசைப்படுத்தலுக்கு அணு எண் என்பது சிறந்த அடிப்படை என்ற உண்மையை கண்டறிந்தவர் யார்? அந்த ஆவர்த்தன வரிசைப்படுத்தல் அதற்கு அணு எண் தான் மிக முக்கியம், சிறந்த அடிப்படை என்ற உண்மையை கண்டறிந்தவர் ஆன்சர் ஹென்றி மோஸ்லே என்பது சரி. நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1946 என்பது சரி. மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி எது? மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி ஆன்சர் ஜேவிபி கமிட்டி என்பது சரி. இந்திய கடற்படையின் கழகத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தவர் யார்? சரி, இந்திய கப்பற்படையின் கழகத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தவர் யார்? ஆன்சர் வல்லபாய் பட்டேல் என்பது சரி. யாருடைய சமரச முயற்சியால் வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு நடந்தது? அது யாருடைய சமரச முயற்சி? ஆன்சர் ராஜாஜி அவர்களின் சமரச முயற்சியால் தான் வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு நடைபெற்றது. ஜின்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்று கூறியவர் யார்? ஜின்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்றவர் சரோஜினி நாயுடு என்பது சரி. மகத் சத்தியாகிரகம் யாரால் நடத்தப்பட்டது? மகத் சத்தியாகிரகம் இது யாரால் நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் என்பது சரி. தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடந்தது? தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில் நடந்தது என்பது சரி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1920 என்பது சரி. சாண்டர்ஸ் கொலை வழக்கில் தொடர்புடையவர் யார்? சாண்டர்ஸ் கொலை வழக்கு இதில் தொடர்புடையவர் யார்? ஆப்ஷன்ல யாருன்னு பாருங்க, பகத்சிங் என்பது சரி. குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணி ஒதுக்கீடு பற்றி கூறும் பிரிவு என்ன? குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணி ஒதுக்கீடு செய்கிறார் என்பதை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு 77 என்பது சரி. இந்தியாவில் காலனி ஆட்சியில் எந்த ஆண்டு வரை நிர்வாகம் கிடையாது? நிர்வாகமே காலனி ஆட்சியில் எந்த ஆண்டு வரை இருந்தது இல்லை? ஆன்சர் 1773 ஆண்டு வரை என்பது சரி. மறைமுக வரி எத்தனை பேர் மீது விழுகிறது? மறைமுக வரி எத்தனை நபர் மீது விழுகிறது? ஆன்சர் பல நபர்கள் மீது விழுகிறது என்பது சரி. 4 புனித விதிகளை கூறியவர் யார்? 4 புனித விதிகளை கூறியவர் யார்? ஆன்சர் ஆடம் ஸ்மித் என்பது சரி. பிசிக்கல் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? பிசிக்கல் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? ஆன்சர் பிசிக்கல் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் பார்த்தீங்கன்னா கூடை என்பது சரி. காரன் வாலி சட்ட விதிகளின் தொகுப்பு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? காரன் வாலிஸின் சட்ட விதிகளின் தொகுப்பு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1793 என்பது சரி. தமிழக பள்ளிகளில் திருக்குறளை ஆழமாக கற்க வழிவகுத்த நீதிமன்றம் எந்த நீதிமன்றம்? தமிழக பள்ளிகளில் திருக்குறளை ஆழமாக கற்க வழிவகுத்த நீதிமன்றம்
மதுரை உயர்நீதிமன்றம் என்பது சரி. தரோகா என்பவர் யார்? தரோகா என்பவர் யார்? ஆன்சர், தரோகா என்பது காவல் அதிகாரியை குறிக்கும். ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரயத்துவாரி முறை, இதை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர், ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்றோ என்பது சரி. புரந்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? புரந்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1665 ஜூன் 11 என்பது சரி. நிலவரிக்கு மேலாக விதிக்கப்பட்ட வரி எந்த வரி? நிலவரிக்கு மேலாக விதிக்கப்பட்ட வரி எந்த வரின்னு பார்த்தீங்கன்னா அப்வாப் வரி என்பது சரி. சிவாஜி யாரை குருவாக ஏற்றுக்கொண்டார்? சிவாஜி யாரை குருவாக ஏற்றுக்கொண்டார்? ராம்தாஸ் என்பது சரி. வெஸ்ட்மின்ஸ்டர் நாடாளுமன்ற முறை எந்த நாட்டில் உள்ளது? வெஸ்ட்மின்ஸ்டர் நாடாளுமன்ற முறை எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர், வெஸ்ட்மின்ஸ்டர் நாடாளுமுறை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் உள்ளது என்பது சரி. அக்பர் உருவாக்கிய புதிய தலைநகரின் தலைநகர் எது? அக்பர் உருவாக்கிய புதிய தலைநகர் எது? ஆன்சர், பதேபூர் சிக்ரி என்பது சரியான விடை. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர் யார்? விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர் யார்? ஆன்சர், செர்சா என்பது சரியான விடை. பிரதமர் அலுவலகம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? பிரதமர் அலுவலகம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? ஆன்சர், பிரதமர் அலுவலகம் துவங்கப்பட்ட ஆண்டு 1947 ஆண்டாகும். பிரிவு 63 முதல் 70 வரை யாரை பற்றி கூறுகிறது? 63 டு 70 யாரை பற்றி கூறுகிறது இந்திய அரசியலமைப்பு பிரிவு? ஆன்சர், குடியரசு துணைத் தலைவர் என்பது சரி. இந்திய அரசியலமைப்பின் நெருக்கடி கால அதிகாரங்கள் இந்திய அரசமைப்பின் எந்த பாகத்தில் உள்ளது? நெருக்கடி கால அதிகாரங்கள் இந்திய அரசமைப்பின் எந்த பாகத்தில் உள்ளது? ஆன்சர், பகுதி 18, பாகம் 18 என்பது சரியான விடை. தூய பொருள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? தூய பொருள் வந்து எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? தூய பொருள் பார்த்தீங்கன்னா தனிமம் மற்றும் சேர்மம் என்று பிரிக்கப்படுகிறது. எந்த நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாடுகளில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் பல நாடுகளில் மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டன? அது எந்த நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாடு, அதன் அடிப்படையில் தான் பல நாடுகளில் மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டன, அது எந்த நகர்? பிரசல்ஸ் என்பது சரி. கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி தூணை எங்கு நிறுவினார்? கிருஷ்ணதேவராயர் தமது வெற்றி தூணை நிறுவிய இடம் சிம்மாச்சலம் என்பது சரி. மதுரா விஜயம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? மதுரா விஜயம் என்ற நூல் பார்த்தீங்கன்னா ஆன்சர், கங்காதேவி அவரு குமார கம்பண்ணாவின் வெற்றி குறித்து எழுதப்பட்ட நூல். விஜயநகர பேரரசின் முத்திரை என்ன? விஜயநகர பேரரசின் அரச முத்திரையாக விளங்கியது பன்றி என்பது சரி. அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் எந்த நூல்? அரேபியர் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர், சச் நாமா என்பது சரி. ஆற்று தீவான ஸ்ரீரங்கம் எதன் இடையே எந்த ஆற்றுகளுக்கு இடையே அமைந்துள்ளது? ஆற்று தீவான ஸ்ரீரங்கம் எந்த ஆற்றுகளுக்கு இடையே அமைந்துள்ளது? ரெண்டு ஆறுகளுக்கு இடையே. ஆன்சர், கொள்ளிடம் காவேரி இடையே அமைந்துள்ளது ஆற்று தீவான ஸ்ரீரங்கமாகும். பின்னடையும் பருவக்காற்று எந்த கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? பின்னடையும் பருவக்காற்று எந்த கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது?
வங்கக்கடல் என்பது சரி. வேட்டங்குடி பறவை சரணாலயம் எங்கு உள்ளது? வேட்டங்குடி பறவை சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் சிவகங்கை என்பது சரி. ஏற்காடு எந்த மலையில் அமைந்துள்ளது? ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு எந்த மலையில் அமைந்துள்ளது? ஆன்சர் சேர்வராயன் மலை என்பது சரி. பாரதியார் எந்த பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றார்? பாரதியார் எந்த பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றார்? ஆன்சர் அலகாபாத் பல்கலைக்கழகம் என்பது சரி. திருக்குறள் அரசனின் இயல்பு கூறும் அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை உள்ளன? திருக்குறளில் அரசனின் இயல்பு கூறும் அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை உள்ளனன்னு பார்த்தீங்கன்னா 25 அதிகாரங்கள் உள்ளன. களப்பிரர்கள் காலம் என்ன? களப்பிரர் காலம் பொது ஆண்டு 300 to 600 என்பது சரி. காற்றழுத்த விசை குழாய் நகரம் என அழைக்கப்படும் ஊர் எது? காற்றழுத்த விசை குழாய் நகரம் கோயம்புத்தூர் என்பது சரி. பருத்தி அறுவை சிகிச்சை உற்பத்தி செய்யும் தமிழக ஊர் எது? பருத்தி அறுவை சிகிச்சை அந்த பொருட்களையெல்லாம் உற்பத்தி செய்யும் தமிழக ஊர் ராஜபாளையம் என்பது சரி. அசோகர் கல்வெட்டுகளில் சத்தியபுத்ரா என குறிப்பிடப்பட்டுள்ள அரசன் யார்? அசோகர் கல்வெட்டுகளில் சத்தியபுத்ரா என குறிப்பிடப்பட்டுள்ள அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதியமான். பௌத்த துறவிகளுக்கு நில வரிவிலக்கு அளிக்கப்பட்டதை கூறும் கல்வெட்டு எந்த கல்வெட்டு? பௌத்த துறவிகளுக்கு நில வரிவிலக்கு அளிக்கப்பட்டதை கூறும் கல்வெட்டு நனிக்காட் கல்வெட்டு என்பது சரி. அசோகர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சார்ந்தது? அசோகர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3rd century என்பது சரி. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் ஆம்பியர் என்பது சரி. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்றவர் யார்? சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்றவர் ஐயா காமராசர் ஆவார். எந்த ஆண்டு நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? நீதி கட்சி திராவிடர் கழகம் என மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1944 ஆகும். 20 அம்ச திட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? இது இந்திரா காந்தி காலத்திலேன்னு நினைக்கிறேன். 20 அம்ச திட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1975 என்பது சரி. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களுக்காக தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களுக்காக தொடங்கப்பட்ட ஆண்டு 1857 ஆகும். கொங்கன் ரயில்வே அமைத்ததில் இல்லாத மாநிலம் எது? இந்த மாநிலத்தில் கொங்கன் ரயில்வே கிடையாது. கொங்கன் ரயில்வே அமைத்ததில் இல்லாத மாநிலம் ஆன்சர் ஆந்திரா என்பது சரி. எந்த அரசர் சாகி அதாவது ராயல் சாலையை அமைத்தார்? எந்த அரசர் சாகி சாலை அதாவது ராயல் சாலை என்று சாலையை அமைத்தார்? ஆன்சர் செர்சா சூரி என்பது சரி. நாட்டின் 15வது மக்கள் தொகை நடத்தப்பட்ட ஆண்டு என்ன? 15வது மக்கள் தொகை அது நடத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 2011 தான் 15வது மக்கள் தொகை நடத்தப்பட்டது. கரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? செபு என்பது சரி. உவே சாமிநாதர் சிலப்பதிகாரத்தை புதுப்பித்த ஆண்டு எந்த ஆண்டு? உவேசா சிலப்பதிகாரத்தை புதுப்பித்த ஆண்டு 1892 என்பது சரி. நரோரா அணுமின் நிலையம் எங்கு உள்ளது? அமைந்துள்ள மாநிலம் எது? நரோரா அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் என்பது சரி. இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனம் அதாவது மொயில்னு சொல்லுவோம், மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட், அதனுடைய தலைமையிடம் எது? இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எது?
ஆன்சர் நாக்பூர் என்பது சரி. பைசாகி திருநாள் இது யாருடைய அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது? பைசாகி திருநாள் இது யாருடைய அறுவடை திருநாள்னு பார்த்தீங்கன்னா சீக்கியர்களின் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. நீதி கட்சி முதன் முதலில் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1920 ஆண்டு என்பது சரி. உப்பு சட்டத்தை மீறி அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ருக்மணி லக்ஷ்மிபதி இவங்க தான் உப்பு சட்டத்தை மீறி அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ஆவார். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி யாரிடம் இருந்து நிலவரி வசூலிக்கும் உரிமையை பெற்றது? ஆப்ஷன்ல பாருங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி யாரிடம் இருந்து நிலவரி வசூலிக்கும் உரிமையை பெற்றது? வங்காள நவாப் என்பது சரி. PQLI அதாவது பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸில் என்ன நீக்கப்படுகிறது? பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸில் என்ன நீக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் நீக்கப்படுகிறது என்பது சரி. கோடைகால பயிருக்கு காப்பீட்டு கட்டணம் எவ்வளவு? கோடைகால பயிருக்கு காப்பீட்டு கட்டணம் 2% என்பது சரி. எந்த ஆண்டு 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? எந்த ஆண்டு 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 ஆண்டு. சுழல் திட்டம் நடைபெற்ற ஆண்டு என்ன? சுழல் திட்டம் எந்தெந்த ஆண்டுகளில் சுழல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 78 மற்றும் 79 என்பது சரி. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியது யார்? PQLI வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியது யாருன்னு பாருங்க. மோரிஸ் டி மோரிஸ் என்பது சரி. பிலாய் எஃகு நிறுவனம் எந்த நாட்டு உதவியுடன் அமைக்கப்பட்டது? பிலாயில எஃகு நிறுவனம் எந்த நாட்டு உதவியுடன் அமைக்கப்பட்டது? ஆன்சர் ரஷ்யா என்பது சரி. இண்டிகோ கிளர்ச்சி எங்கு தோன்றியது? இண்டிகோ கிளர்ச்சி தோன்றிய இடம் எது? ஆன்சர் நடியா. நடியாவில் தான் இண்டிகோ கிளர்ச்சி தோன்றியது. பிளாசிப்போரில் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? பிளாசிப்போரில் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சிராஜ் உத்தவுல்லா. இவர் தான் பிளாசிப்போரில் தோற்கடிக்கப்பட்டவராவார். சாந்தலர்கள் எந்த மலையை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர்? சாந்தலர்கள் எந்த மலையை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர்? ராஜ்மஹால் மலை என்பது சரி. தெகிரி அணை எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது? தெகிரி அணை எந்த நதியின் பார்த்தீங்கன்னா பகிரிதி அணை நதியின் பகிரிதி நதியின் மீது தான் தெகிரி அணை கட்டப்பட்டுள்ளது. எந்த வேளாண்மை மண்ணரிப்பை தடுக்கிறது? எந்த வேளாண் முறை மண் அரிப்பை தடுக்கிறது? ஆன்சர் படிக்கட்டு முறை என்பது சரி. மாநில நிதி ஆணையம் யாரால் அமைக்கப்படுகிறது? மாநில நிதி ஆணையம் யாரால் அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆளுநர் என்பது சரி. சட்டமன்றம் கலைக்கப்படும் போது யார் பதவியை இழக்க மாட்டார்? ஒரு சட்டமன்றம் கலைஞ்சதுன்னா யார் வந்து பதவியை இழக்க மாட்டார்? ஆன்சர் சபாநாயகர் என்பது சரி. முடிவு வாக்கை மாநிலங்களவையில் யார் அளிக்கலாம்? முடிவு வாக்கை மாநிலங்களவையில் அதாவது அந்த காஸ்டிங் ஓட் அது வந்து யார் அளிக்கலாம்? ஆன்சர் குடியரசு துணைத் தலைவர் என்பது சரி. மக்களவைக்கு அதிகபட்சமாக மொத்தம் எத்தனை பேர் இருக்கலாம்? அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்க முடியும்? ஆன்சர் மக்களவைக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 552 பேர் இருக்க முடியும். குடியரசுத் தலைவர் இல்லங்கள் இல்லாத இடம் எது? குடியரசுத் தலைவரோட இல்லங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு? ஆன்சர் இதுல அலகாபாத்ல குடியரசுத் தலைவர் இல்லம் கிடையாது. டெல்லி சிம்லா ஹைதராபாத்ல குடியரசுத் தலைவர் இல்லங்கள் உள்ளன. கடைசி கேள்வி, இரண்டாவது தரைன் போர் நடந்த ஆண்டு எந்த ஆண்டு? இரண்டாவது தரைன் போர் நடந்த ஆண்டு என்ன? ஆன்சர் 1192 என்பது சரி.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு ஜிகே ரிவிஷன் ரெண்டாவது மாடலாக ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு 100 கேள்வி பார்த்தோம். இதெல்லாம் நான் கேள்வி கேட்குறப்ப நீங்கள் ஆப்ஷன் பார்த்துட்டு விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்சரை நோட் பண்ணிவிட்டு எவ்வளவுன்னு நீங்களே ஒரு கன்க்ளூஷன் பண்ணிக்கோங்க. இதில் 80+ எடுக்கிறவங்க நல்லா படிச்சுட்டு வந்துட்ருக்கீங்க. இன்னும் எஃபர்ட் போட்டு நீங்கள் 100 எடுக்கணும்னு தான் எங்களோட ஆசை. தேங்க்யூ ஆல்.